அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க கரெக்டா? ஸோ 4000த்தோட சேர்த்து தான் நானும் அட்டன் பண்ணேன். அவங்களுக்குலாம் எப்படி அந்த ஒரு எனர்ஜி ஒரு பாசிட்டிவ்னஸ்ஸு அங்கே வந்துட்டு போன ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பும் வந்து அங்கேயே முடிவு எடுத்துட்டு போயிருப்பாங்க, கண்டிப்பாக ஆக்சஸில் நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு புது எனர்ஜி எனக்கும் கிடைச்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் பேசும்போது சுரேந்தர் தம்பி ஃபர்ஸ்ட் வந்து பேசினாரு. பேசும்போது அவரோட வீடியோ போட்டாங்கல்ல, வீடியோ போட்டு லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறிடுச்சுன்னு அந்த வீடியோ போட்டாங்கல்ல, அந்த வீடியோ போடும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டாவது நாள் ஓகே ப்ரெசன்டேஷன் பிளான்க்காக போகிறோம், நானும் சுரேந்தர் தம்பியும் தான் போகிறோம் டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஆதம்பாக்கம் எங்கள் ஏரியாவில். போகும்போது டூ வீலர் வந்து என்னாச்சுன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஆனவுடனே சரி அங்கேயே பக்கத்தில் ஒரு இடத்துல எடுத்து போய் விட்டுட்டு பிளாட்ஃபார்ம்லேயே தான் உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், பைனரி இது புதுசு, இதுக்கு முன்னாடி பண்ண நெட்ஒர்க்கில் வேறு ஒரு மெத்தட், ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ரோட்லேயே தான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணி முடித்த உடனே எதிர்க்க வந்து சொன்னாங்க, ரெண்டு பஞ்சர் இருக்குது, டியூப் வீக்காக இருக்குது, அதனால் டியூப்பை மாற்றிட்டா ஓகேவாக இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் உடனே நான் என்ன சொன்னேன், டியூப்லாம் மாற்றாதீங்க, காசு இல்லை, ரெண்டு பஞ்சர் மட்டும் ஒட்டி கொடுத்துருங்க, நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டேனா, நாளைக்கு எங்கள் வீட்டில் அவர் எடுத்துகிட்டு போய் அந்த டியூபை மாற்றிட்டு வந்துடுவார். உண்மையாகவே சத்தியமாகவே அப்படிதான் எங்கள் லைஃப் ஆரம்பிச்சது. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து நாங்கள் உட்காந்துட்டு பார்க்கும்போது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசும்போது லேஸில் எல்லாருமே வந்துடல, நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நெகட்டிவாக பேசினவங்க தான், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏளனமாக பேசினவங்க தான், உடனே க்ளோஸ் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பேசுகிற இடத்துல எங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சுருவாங்க. ஸோ அது இருந்துச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனால் அவங்க எல்லாருமே யோசிப்பாங்க, ஐயோ சொன்னாங்களே அப்பயே கூட போயிருக்கலாங்களே, நம்மளும் ஜெயிச்சிருப்போம், நம்மளும் சம்பாரிச்சிருப்போம், நம்ம லைஃப்பும் மாறியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கார்னிவல் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கோம். அதே போல தான் நம்ம பேசும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக லைஃப் மாறி இருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் ஆகும் போது சரியில்லாமல் இருந்தாங்க அப்போ ஹரிபிரகாஷ் அப்பா. ஸோ அதுக்கு மேலேருந்து அவங்க வீட்டு செலவுலேருந்து கடனாக இருந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே எனக்கும் தெரியும். ஸோ அது போல் இருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இப்போ டோட்டலாக லைஃபே மாறி இருக்குன்னும் போது உண்மையாகவே அன்னைக்கு எனக்கு அப்படியே அந்த பழைய இடத்துக்கு போயிட்டேன். இப்போ என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ஒரு வேகம் இருக்கும்ல, அந்த வேகம் போகும்போது இருக்கும் போது ஸ்டார்ட் அப் வேலை அதிகமா இருக்கும், ஓரளவுக்கு தான் இருக்கும்.